அமெரிக்கா வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்தியாவில் ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும் என்று அமெரிக்க எம்பிக்கள் அதிபர் ஜோ பைடனை இருக்கின்றனர் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை எம்பிக்கள் எழுபத்தைந்து பேர் மோடியின் அமெரிக்க வருகை தொடர்பாக அதிபர் ஜோ பைடனுக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர் கடிதத்தில் பல்வேறு செய்தி அறிக்கைகள் மற்றும் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டியுள்ள அவர்கள் இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் மத சகிப்பின்மை பத்திரிகை சுதந்திரம் இணைய அணுகல் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் குறிவைக்கப்படுவது குறித்து தாங்கள் கவலை கொண்டுள்ளதாக கூறியுள்ளனர் எந்த ஒரு இந்திய அரசியல் தலைவரையோ அல்லது அரசியல் கட்சியையோ தாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றும் அது இந்திய மக்களின் முடிவு என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எம்பிக்கள் அமெரிக்க வெளியுறவு கொள்கைக்கு ஒரு அங்கமாக இருக்க வேண்டிய முக்கிய கொள்கைகளுக்கு தாங்கள் ஆதரவாக நிற்பதாக கூறியிருக்கின்றனர் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது வெற்றிகரமான வலுவான மற்றும் நீண்டகால உறவுக்கு உறுதியளிக்கும் வகையில் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் முழு அளவில் விவாதிக்க வேண்டும் என்று அதிபர் ஜோ பைடனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியின் உரையை புறக்கணிக்க போவதாக இரண்டு அமெரிக்க எம்பிக்கள் அறிவித்துள்ளனர்